ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு WeDJ அகாடமி, சென்னைஸ் பெஸ்ட் டிஜி இன் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோலர்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்பி ஒன், டிடிஜி எக்ஸ்பி ஒன். ஸோ இது வந்து பைனியர் பிராண்டோட கண்ட்ரோலர். இது வந்து பேசிக்லி ட்ரிகர் பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் நான் வந்து வர்ச்சுவல் டிஜே கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சாம்பிள்ஸ் ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாம்பிள்ஸ் ட்ரிகர் பண்ணலாம். இப்போ நான் ப்ளே பண்ண சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் டிஜியோட சாம்பிள்ஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம சாம்பிள்ஸ் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டியூட்டோரியல் வந்து ஆட்டோமிக்ஸ். இந்த சாம்பிள் டியூட்டர் வேணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த சாம்பிள் டியூட்டர் டீட்டெயில் நான் போடுறேன். ஸோ வர்ச்சுவல் டிஜி பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரோல்ஸுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரோல் வச்சுருந்தாலுமே வர்ச்சுவல் டிஜி சப்போர்ட் பண்ணும். அதுக்கு நீங்கள் ப்ரோவர்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரோவர்ஷன் மட்டும்தான் எல்லா கண்ட்ரோல்ஸுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டோமிக்ஸ். ஆட்டோமிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆட்டோமிக்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. விஎம்டிஜி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸும் டீச் பண்ணுறோம். இங்கே கண்ட்ரோலர்ஸும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கண்ட்ரோலில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், இங்கேயே வாங்கி கொடுத்துருவோம். ஒரு ஒரு கண்ட்ரோலில் ஒரு ஒரு சாஃப்ட்வேருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ண அவசியம். அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரையல் பார்க்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து எப்படி இருக்குது சாஃப்ட்வேர்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் செக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கேயே வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் இருக்குது, வர்ச்சுவல் டிஜி இருக்குது, டிராக்டர் இருக்குது, செரட்டோ இருக்குது, டிவிஎஸோட இருக்கும், விஜுவல் மிக்சிங் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ரேண்டமாக ஒரு டிஜிஎஸ் கண்ட்ரோல் வாங்கிட்டாருன்னா நீங்களும் அதே வாங்கின அவசியம் கிடையாது. உங்கள் டேலண்ட்க்கு ஏற்றபடி நீங்கள் கண்ட்ரோலர் சாஃப்ட்வேர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஒன் டே கோர்ஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் வரைக்கும் இங்கே டீச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வர்ச்சுவல் டிஜியில் ஆட்டோமிக்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஆட்டோமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா, ஸோ நீங்கள் ஒரு இவெண்ட் போகிறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்லாம் வாக்கிங் நான் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல் பேக்டாக கெஸ்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து மிக்சிங் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து ஆட்டோமிக்ஸ் சாங்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிடலாம். ஆட்டோமிக்ஸ்னா நீங்கள் சூஸ் பண்ணி என்னென்ன சாங்ஸ் ப்ளே பண்ணுமோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மிக்ஸ் ஆகிட்டுருக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஆட்டோமிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து யார் டான்ஸ் பண்ண போகிறது இல்லை, சும்மா உட்காந்து லிஸ்னிங் மியூசிக் கேட்குறாங்கன்னா அப்போவும் நீங்கள் ஆட்டோமிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் டிஜி ஆட்டோமிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆட்டோமிக்ஸ்னா என்ன? ஸோ ஆட்டோமிக்ஸ்ன்றது சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் செலக்டட் சாங்ஸை வந்து அந்த ஒரு ஃபோல்டரில் போட்டிங்கன்னா அதுவே வந்து ப்ராப்பராக டிஜே மிக்ஸ் பண்ணுற மாதிரி கரெக்ட் டைமில் அது மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் டிஜேங் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமிக்ஸ் போட்டு நீங்கள் போயிடலாம். சப்போஸ் டின்னர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லா டான்ஸுக்கெலாம் முடிச்சிட்டாங்க, டின்னர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ நீ ஃபோன் பேச போகணும், அதாவது மீட் பண்ண போகணும்னு நினச்சா கூட இங்கே வந்து சாங்ஸ் ஆட்டோமிக்ஸ் போட்டரில் போட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஆட்டோமிக்ஸ். வர்ச்சுவல் டிஜியில் பார்த்திங்கன்னா ஆட்டோமிக்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது ஸோ ஆட்டோமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, உங்கள் வர்ச்சுவல் டிஜி சாஃப்ட்வேர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சைட் வியூன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், இன்ஃபோ சைட் வியூ. ஸோ சைட் வியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இது சாம்பிள் மோடில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆட்டோமிக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமிக்ஸ் சூஸ் பண்ண இந்த பிளாங்க் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து என்னென்ன சாங்ஸ் நீங்கள் ஆட்டோமிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ஒரு நாலஞ்சு ட்ராக்கை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் சாங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பாட்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த சைட் வியூவில் போட்டுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த சாங்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு.
இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னா, வில் ப்ளே அட்டன் சொல்லிட்டு சின்ன ஆப்ஷன் இருக்கும். இது வந்து இந்த பாட்டு எந்த நேரத்துக்கு ப்ளே ஆகும்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துடும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு பிரேக் போகிறீங்க, இந்த பாட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு இந்த பாட்டு ப்ளே பண்ணணும்னா அதுக்கேற்றபடி நீங்கள் இந்த சாங் லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து இந்த சாங் வந்து ப்ளே ஆகிடும். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த டிஜி சாஃப்ட்வேருமே கிடையாது, வெர்ச்சுவல் டிஜி சாஃப்ட்வேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எதாவது தேவை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிபிஎம் கீ டைட்டில் மூணு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ட்ராக் வேணும்னா இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டெக் ப்ளே ஆகுதோ அந்த டெக்லேருந்து இது கண்டினியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ஏ டெக்கை ப்ளே பண்ணுறேன். ஸோ ஏ டெக்கை நான் ப்ளே பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்கேருந்து ஆட்டோமிக்ஸ் சாங்ஸ் ப்ளே ஆகணும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே மேலே ஒரு சின்ன ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஏற மாதிரி போட்ட ஐக்கான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், செகண்ட் ட்ராக் லேயர் ஆகிடுச்சு. இங்கேயே இந்த பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த பாட்டு உங்களுக்கு ப்ளே ஆகிடும். இந்த பாட்டு எங்கே மிக்ஸ் ஆக போகுதுன்னா இந்த இடத்துல மிக்ஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே சாங் மிக்ஸ் ஆகும் கூட தெரிஞ்சிடும். ஸோ எங்கே நீங்கள் சாங் வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்றது ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சாங் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ மிக்ஸ் ஆகணும்னு நினச்சா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே மிக்ஸ் நவ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஸோ அந்த ட்ராக் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியல. உடனே மிக்ஸ் ஆகி அடுத்த ட்ராக்கும் லோட் ஆகிடுச்சு, அந்த ட்ராக்குமே வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து சூப்பரான ஆப்ஷன். ஸோ மிக்ஸிங் வந்து பக்காவாக இருக்கும், அதனால் பீட் மேட்ச் பண்ணி கொடுத்துரும். வெர்ச்சுவல் டிஜே பொறுத்த வரைக்கும் ஆட்டோ மிக்ஸிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அது மோஸ்ட் ஆஃப் ரோபோட்டிக்காக தான் இருக்கும், அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய டிஜேஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அது வந்து மிக்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும், ஹியூமன் டச் அவ்வளோ தேவையாக இருக்காது. ஸோ மிக்ஸிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ட்ராக்கை நீங்கள் ஆர்டரை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராக்கோட ஆர்டரை நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மேலே மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எந்த ட்ராக் வேணாலும் கீழே மூவ் பண்ணிக்கலாம். பிபிஎம் ஆர்டர்னு கிளிக் பண்ணால் பிபிஎம் ஆர்டர் வைஸும் வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பிபிஎம் ஆர்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டாட் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமிக்ஸ் எடிட்டர், உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மிக்ஸிங் வந்து எப்போ மிக்ஸ் ஆரம்பிக்கணும், எப்போ மிக்ஸ் வந்து முடியணுன்றது கூட நீங்கள் எடிட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் எங்கே மிக்ஸிங் ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல மிக்ஸிங் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ நான் மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஆட்டோமிக்ஸ் டைப் ஸ்மார்ட் டெம்போ மிக்ஸ், சாங் டெம்போக்கு ஏற்றபடி இது வந்து மிக்ஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேட் ரிமூவ் இன் அண்ட் அவுட். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த சாங்கில் வந்து அந்த ஃபேடின் வரது எல்லாமே எடுத்துடும், பீட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து ஃபேட் ரிமூவ் சைலன்ஸ், சில சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சைலண்ட்டாக ஆரம்பிக்கும், அப்புறம் வந்து சாங் வரும், அந்த சைலண்ட் பாட்டை வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டுரும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபேட் ரிமூவ் நத்திங், அதாவது எதுவுமே ரிமூவ் பண்ணாது, ஃபேடோட சேர்ந்து ஃபுல்லாக ட்ராக் அப்படியே தான் வரும். ஃபேட் அவுட் கட் இன் ரிமூவ் சைலன்ஸ், இதுவும் வந்து அந்த ரிமூவ் சைலன்ஸ் மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் சாங்ஸை போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். கடைசி பார்த்தீங்கன்னா நன் பேக் டு பேக், சாங் முடிஞ்சுன்னு அந்த சாங் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆட்டோமிக்ஸில் இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமிக்ஸ் ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக இந்த வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் ப்ளே பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆட்டோமிக்ஸை நீங்கள் சேவ் பண்ணிட்டு அந்த ஆட்டோமிக்ஸ் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமிக்ஸ் வந்து சூப்பரான ஆப்ஷன். நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிறீங்க, ஒரு பெரிய ஷோ முடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து மிக்ஸிங்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, ரிலாக்ஸ்டாக நீங்கள் உட்கார போகிறீங்க, இல்லைனா டின்னர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த இடத்துல வந்து ஆட்டோமிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆட்டோமிக்ஸில் வந்து ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும் நினச்சின்னா விஎம் டிஜே ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, டில் தன் டேக் கேர், டிஜே ராகுல், பாய்.